இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 1.32 லட்சம் பேருக்கு கொரோனா உறுதி. 3,207 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் 26,513 பேர் நேற்று கொரோனாவால் பாதிப்பு. 490 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் இதுவரை 518 பேர் கருப்பு பூஞ்சையால் பாதிப்பு. 17 பேர் உயிரிழந்ததாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல். மத்திய அரசு அனுப்பிய 4.9 லட்சம் டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் தமிழகம் வந்தடைந்தன. அனைத்து மாவட்டங்களிலும் தடுப்பூசி போடும் பணி தொடர்ந்து நடைபெறும் என அறிவிப்பு. ஊரடங்கை மதிக்காமல் காலை 3 மணிக்கு கடைகள் திறந்து வியாபாரம். திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு நடத்துவது குறித்து பெற்றோர்கள், கல்வியாளர்கள், மருத்துவ நிபுணர்கள் உடனான ஆலோசனைக்கு பின் முடிவு. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,32,788 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 3,207 பேர் கொரோனாவுக்கு உயிரிழந்து உள்ளனர் எனவும், நேற்று ஒரே நாளில் 2,31,456 பேர் குணமடைந்து உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நேற்று வரை 21.85 கோடி டோஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. 2 வாரங்களாக தினசரி 30,000 மேல் பதிவான கொரோனா பாதிப்பு குறைய தொடங்கியுள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,56,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 26,513 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 31,673 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். மேலும் 490 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்த உயிரிழப்பு 24,722 உயர்ந்துள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை தொற்றுக்கான சிகிச்சைக்கு தனி பிரிவை அமைச்சர் சுப்பிரமணியன் நேற்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை 518 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளனர் எனவும், அதில் சிகிச்சை பலனின்றி 17 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு 4.95 லட்சம் தடுப்பூசிகளை மத்திய அரசு அனுப்பியுள்ளதாகவும், அவை மாவட்டங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ச்சியாக தடுப்பூசி போடும் பணி நடைபெறும் எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் சென்னையில் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் உள்ள மேற்கு ரத வீதி, பெரிய கடை வீதி ஆகிய பகுதிகளில் செயல்படும் பலசரக்கு கடைகள், மிட்டாய் கடைகள், ஸ்டேஷனரி கடைகள் ஆகியவற்றை அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை அரசு அனுமதி இல்லாமல் திறக்கப்பட்டு வியாபாரம் நடைபெறுகிறது. ஊரடங்கு உத்தரவை கண்டுகொள்ளாமல் வியாபாரிகள் அதிகாலையில் தனிநபர் இடைவெளி இல்லாமல், முகக்கவசம் கூட அணியாமல் கடைகளை திறந்து வியாபாரம் செய்து வருகின்றனர். கடைகளில் கூட்டம் அதிகமாக இருப்பதால் கொரோனா தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதனை கட்டுப்படுத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு நடத்துவதா அல்லது ரத்து செய்வதா என்பது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் ஆலோசனை நடத்தப்பட்டது. ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பிளஸ் டூ தேர்வு நடத்துவது குறித்து பெற்றோர்கள், மருத்துவ நிபுணர்கள் மற்றும் கல்வியாளர்களிடம் கருத்து கேட்கப்பட்டு 2 நாட்களுக்குள் முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவித்தாா்.
கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் தீ விபத்து ஏற்பட்டு மேற்கூரை சேதமடைந்தது. குளச்சல் அருகேயுள்ள மண்டைக்காடு கோவிலில் இன்று காலை வழக்கமான பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது கருவறை அருகே பற்றிய தீ கோவிலின் மேற்கூரை வரை பரவியது. மரத்தால் ஆன மேற்கூரை என்பதால் அது கொழுந்துவிட்டு எரிந்தது. விபத்தில் மேற்கூரை முழுவதும் எரிந்து சேதமானது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்தால் உயிர்ச்சேதம் இல்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே மேலக்கிடாரம் கிராமத்தில் லாடைசாமி என்பவர் பனைமர மட்டையின் மூலமாக தும்பு தயாரிக்கும் பணி செய்து வருகிறார். இந்த தும்புகள் ராணுவ தளவாடங்களை தூய்மைப்படுத்த பெரிதும் பயன்படுகிறது. அத்துடன் அந்த தும்புகள் ஜெர்மன், அமெரிக்கா, இலங்கை, பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த பணியை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து அவரும் அவரது பட்டதாரி மகன்களான கரிமுகன், கரண், வாசகன் ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர்கள் அந்த கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பையும் ஏற்படுத்தி தருகின்றனர். திருவையாறு அடுத்த அரசூரைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்பவர் கண்டியூர் அருகே நிலத்தை குத்தகைக்கு எடுத்து கடந்த 15 வருடங்களாக வெள்ளரி விவசாயம் செய்து வருகிறார். அறுவடையாகும் வெள்ளரியை கண்டியூர் அருகே திருவையாறு தஞ்சாவூர் நெடுஞ்சாலையிலும் திருவையாறு பேருந்து நிலையத்திலும் விற்பனை செய்து வந்த இவர் தற்பொழுது கொரோனா காலத்தில் வீடு வீடாக சென்று வியாபாரம் செய்தாலும் பயனில்லை என தெரிவிக்கிறார். வெள்ளரி மகசூல் இருந்தும் வியாபாரம் இல்லாததால் செலவு செய்த தொகையை எடுக்க முடியுமா என்ற அச்சத்தில் உள்ளதாக தெரிவிக்கிறார். தமிழக அரசு தன்னை போன்ற சிறு விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலம் லோன் வசதி பெற உதவினால்தான் குடும்பத்தை தொடர்ந்து நடத்துவதற்கும் பிள்ளைகளின் படிப்புக்கும் ஏதுவாக இருக்கும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பசுமை அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்றிணைந்து மரக்கன்று நட்டு வளர்க்கும் பணிகளை செய்து வருகின்றனர். இந்த அறக்கட்டளை சார்பில் இதுவரை 8000 மரக்கன்றுகள் நடப்பட்டு வளர்க்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது ஊரடங்கு காலத்தில் ஆதரவற்ற மக்களுக்கு உணவு மற்றும் உணவுப் பொருட்களை தேடி தேடி சென்று வழங்கி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நீர்நிலைகள், சாலை ஓரங்கள் ஆகிய பகுதிகளில் மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் செய்து வருகின்றனர். நாகை நகர காவல் நிலையத்தில் பணியாற்றும் ஆய்வாளர் பெரியசாமி தனது காக்கி சட்டையை கழற்றி வைத்துவிட்டு விவசாயி வேடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மாஸ்க் அணியாதபோது கொரோனா நம்மை எவ்வாறு கவ்விக்கொள்கிறது என தரையில் விழுந்து தத்ரூபமாக பொதுமக்கள் மத்தியில் நடித்து காட்டினார். கொரோனா விழிப்புணர்வு பாடலுடன் தத்ரூபமாக ஆய்வாளர் நடித்து காட்டி இறந்து போகும் காட்சி அனைவரையும் ஒரு சில நிமிடம் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. காவலர் என்றால் கடுமை காட்டுபவர் என்ற கூற்றை உடைத்திருந்து மக்களின் உயிர்காக தன்னலம் பாராமல் சமூக அக்கறையுடன் ஆய்வாளர் பெரியசாமி நடத்திய விழிப்புணர்வு நிகழ்ச்சியைக் கண்டு பொதுமக்கள் தாங்கள் அனைவரும் கண்டிப்புடன் ஊரடங்கை கடைபிடிப்போம் என கூறி அவரை பாராட்டி சென்றனர். விழுப்புரம் மொத்த காய்கறி அங்காடி மையத்திலிருந்து தினந்தோறும் விழுப்புரம் நகரம், கோலியனூர், கானை, விக்கிரவாண்டி, கண்டமங்கலம், திருவெண்ணெய்நல்லூர் ஆகிய 5 ஊராட்சி ஒன்றியம் என மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு வீடு தேடி காய்கறி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விற்பனை செய்யும் வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் விற்பனையாளர்களுக்கு வேளாண் துறை மற்றும் சுகாதாரத்துறை மூலம் மொத்த அங்காடி மையத்திலேயே கொரோனா நோய் தடுப்பூசி போடப்பட்டன. தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் மட்டுமே காய்கறி அங்காடி மையத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செங்குமேடு பகுதியைச் சேர்ந்தவர் விஸ்வநாதன். விலங்கு நல ஆர்வலரான இவர் கொரோனா ஊரடங்கால் உணவின்றி தவிக்கும் நாய், பூனை உள்ளிட்ட விலங்குகளுக்கு தன்னால் முடிந்த அளவு உணவு வழங்கி வருகிறார். இந்நிலையில் சீர்காழி காரைக்கால் தேசிய நெடுஞ்சாலையில் சூரக்காடு பகுதியில் ஏராளமான குரங்குகள் உணவின்றி தவித்து வந்தன. இதனை அறிந்த விலங்கு ஆர்வலர் விஸ்வநாதன் கடந்த 15 நாட்களாக தினந்தோறும் வாழைப்பழம், தர்பூசணி, மாம்பழம் என தன்னால் முடிந்த உணவுகளை குரங்குகளுக்கு வழங்கி அவற்றின் பசியை தீர்த்து வருகிறார். மேலும் ஊரடங்கு காலத்தில் நம்மை சார்ந்து வாழும் வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவளிக்க அனைவரும் முன்வர வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
திருவாரூர் நகராட்சி எரிவாயு தகனமேடியில் உயிரிழந்தவர்களின் உடல்களை தகனம் செய்யும்போது வெளியேறும் புகை குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்வதால் தகனமேடையை மூட வேண்டுமென அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவாரூர் நகராட்சிக்கு உட்பட்ட நெய்விளக்கு தோப்பில் அமைந்துள்ள நகராட்சி எரிவாயு தகனமேடை கடந்த 3 வருடங்களாக கட்டப்பட்டு திறக்கப்படாமல் இருந்தது. தற்போது கொரோனா தொற்று காரணமாக அதிக இறப்புகள் ஏற்படுவதால் இந்த எரிவாயு தகனமேடை திறக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எரிவாயு தகனமேடை செயல்பாட்டுக்கு வந்த 2வது நாளே உடல்கள் எரிக்கப்படும் போது புகைப்போக்கி வழியாக புகை செல்லாமல் ஜன்னல் வழியாக புகை வெளியில் பரவியதால் பொதுமக்கள் புகைப்போக்கி வழியாக புகை வெளியேறும்படி செய்ய வேண்டும் அல்லது தகனமேடையை மூட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். சென்னை குன்றத்தூர் அடுத்த காட்டரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் அந்தோனி சுரேஷ். மதுரவாயல் பகுதியில் சொந்த வீட்டில் வசித்து வரும் இவர் சிகாமணி என்பவரிடம் வீட்டின் பத்திரத்தை வைத்து கந்துவட்டிக்கு 22 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். தற்போது அந்த கடன் வட்டியுடன் சேர்த்து ரூபாய் 38 லட்சம் வருவதாகவும் இதுவரை அந்த கடனை கொடுக்காததால் சிகாமணி வீட்டிற்குள் புகுந்து தங்களை வீட்டிலிருந்து அடித்து வெளியே துரத்திவிட்டு வீட்டை பூட்டிவிட்டு சென்றுவிட்டதாகவும் ரூபாய் 1 கோடி மதிப்புள்ள வீட்டை தனக்கு விற்றுவிடும்படி மிரட்டி வருவதாகவும் மதுரவாயல் போலீசில் புகார் அளித்தார். மேலும் 22 லட்சத்திற்கு 38 லட்சம் ரூபாய் வட்டியுடன் சேர்த்து கேட்பதாகவும் தன்னுடைய வீட்டை விற்று அந்த பணத்தை தருவதாக தெரிவித்தும் தனது வீட்டை விற்க அவர் தடை செய்து வருவதால் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். திருச்சி மாவட்டம் மருங்காபுரி ஒன்றியம் கண்ணூத்து பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பையா. இவரது விவசாய நிலத்தில் உள்ள கிணற்றில் 2 காட்டெருமை கன்றுக்குட்டிகள் தவறி விழுந்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி காட்டெருமை கன்றுக்குட்டிகளை மீட்க மயக்கு ஊசி செலுத்தி கிரேன் மூலம் காட்டெருமை கன்றுக்குட்டிகளை உயிருடன் மீட்க வனத்துறையினர் முயன்று வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் முக்கிய பகுதியான பழைய பேருந்து நிலையம், ஆத்துப்பாலம், ரயில் நிலையம், பெரிய கோவில் சாலை ஆகிய பகுதிகளில் வசித்து வரும் 200க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு தஞ்சை மாநகர தலைமை தளபதி மக்கள் இயக்கம் சார்பில் இரவு நேரத்தில் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அவற்றை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் சமூக இடைவெளியுடன் நீண்ட வரிசையில் நின்று வாங்கிச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கனம்பூரி அம்பேத்கர் நகர் பகுதியில் தென்னை மரங்கள் அதிக அளவில் வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கருமேகம் சூழ்ந்த நிலையில் லேசான சாரல் மழை பெய்தது. அப்போது திடீரென ஒரு பச்சை தென்னை மரத்தின் மீது இடி விழுந்ததால் தீப்பற்றி எரிய தொடங்கியது. அப்போது அருகில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறவில்லை. தென்னை மரத்தில் தீப்பற்றி எரிவதை அந்த பகுதி வழியாக சென்றவர்கள் கண்டு உடனடியாக சிங்கம் புணரி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். மாஸ்க் அண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணாலே போதும். மற்றபடி அதிகமாக ஹாஸ்பிட்டல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வீட்டிலே இருந்தாலே அதுவே போதும். கொரோனா வந்து அதிகமாக பரவாது. மக்களிடையே சமூகங்களுடைய பின்பற்றாதனாலையும் மாஸ்க் போடாதனால தான் பரவாயில்ல அதிகமாக. அதுக்காக தமிழக அரசு பல கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி மக்கள் நடந்தால் மேற்கொண்டு குறைக்கலாம், லாக்டவுன்லேருந்து தவிர்க்கலாம். நம்ம நிறைய வியாபாரிகள் கஷ்டமும் நிறையா பெருகிட்டு இருக்கு. எங்களை மாதிரி வியாபாரிகள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க முடிஞ்சளவு. அதுக்கு மக்கள் எதுவும் அரசு எதுவும் தீர்வு கண்டா நல்லாயிருக்கும். மக்களும் ஒத்துழைப்பு தரணும். ஒத்துழைப்பு இருந்தால் கொரோனா கட்டுப்படுத்தலாம். நாங்கள் வந்து எல்லாம் எடுத்துட்டு தான் வெளியே வரோம். நாங்களும் வீட்டில் புள்ள குட்டி வச்சுருக்கோம். எங்களுக்கும் வீட்டில் போனால் பயமாக தான் இருக்குது. ஆனால் அப்போ கூட வெளியில் வந்து தொழில் பார்க்கணுன்னு வந்து தான் ஆகணும். அப்போ நாங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டு சானிடைசர் முடிஞ்ச அளவுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இல்லை நாங்களே கடையில் வாங்கிட்டு யூஸ் பண்ணி தான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஜம்ப்ஸ்லேருந்து தூரமாக தான் இருக்கிற முயற்சி பண்ணுறோம். ஆனால் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் இந்த முடிகிற வரைக்கும். கொரோனா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வே இல்லை. நீங்கள் பாருங்க, நிறைய பேர் வந்து அந்த மாஸ்கை வந்து பயன்படுத்தாமல் மாஸ்கை வந்து பயன்படுத்துறதில்ல. மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க. எவ்வளோதான் விழிப்புணர்வு வந்து டிவி மூலியமாகவும் விளம்பரப்படுத்தினாலும் மக்கள் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இதை குணப்படுத்தணும்னா ஒவ்வொரு மக்களும் வந்து சிந்தித்து பார்க்கணும். சரியான வழிமுறைகளை கடைப்படுத்தினா இந்த கொரோனா வந்து ஓரளவு குறைக்கிறதுக்கு
முடியும். வீட்டில் சானிடைசர் யூஸ் பண்ண மாதிரி வரும்போது அதே மாதிரி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இப்போ ஆஃபீஸ் போகிறோன்னா அங்கெல்லாம் வச்சுருப்பாங்க, அதை யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் மாஸ்க் இருக்காங்க, சோஷியல் டிஸ்டன்சிங் கடைபிடிக்கணும். எதனால அதிகமாக பறக்குதுன்னு பரவுதுன்னா அந்த கொசு இல்லி அதுல இதுலேயும் உட்காந்துட்டு ஒவ்வொன்றும் பறகுது. அதில் சுத்தமாக வச்சுக்கணும். வீடு வாசை நம்ம வீட்டில் இருக்கிறதோ சுற்றி வரக்கிறதோ எல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டா வர்றது நம்ம தவிர்த்துக்கலாம். எனக்கு என்ன போச்சுன்னு எல்லாருமே விட்டுட்டோம்னா அது இன்னும் நிறைய தான் வரும். எவ்வளோதான் கவர்மெண்ட் இது பண்ணாலும் மக்களோட ஒத்துழைப்பு இருக்கணும். ரெண்டாவது ஒரு விஷயம், நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான் வருது. ஏன்னா எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் அலோபதி ட்ரீட்மெண்ட்னால வந்து எவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கட்டுப்படுத்த முடியல. ஆனால் மக்கள் முழுக்க முழுக்க ஆயுர்வேதத்தை நம்பினாங்க அப்படின்னா கட்டாயமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதியில் உள்ள கிராமங்களில் கொரோனா நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் தடுப்பூசிகளை பொதுமக்கள் செலுத்திக் கொள்வதன் அவசியம் குறித்து போலீசார் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலக்கோட்டை அருகே கமலாபுரத்தில் காவல்துறையினர் பொதுமக்களுக்கு முகக்கவசங்கள் வழங்கி உணவு மற்றும் அத்தியாவசிய தேவைகள் எதுவும் இருப்பினும் காவல்துறையை பொதுமக்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொண்டனர். திருச்சி திருவெரும்பூர் அருகே சாலை விபத்தில் ஆயுதப்படை காவலர் சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்தார். திருச்சி பொன்மலைப்பட்டி சகாயமாதா பவன் காலனியைச் சேர்ந்தவர் ஜோஸ்வா அருள். திருச்சி ஆயுதப்படையில் காவலராக பணியாற்றி வந்த இவர் பணிக்காக இவர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது உடல்நிலை சரியில்லாமல் மயங்கி கீழே விழுந்த நிலையில் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டபோது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து தூவாக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் உடையாளிப்பட்டி, இலுப்பூர், அன்னவாசல், கந்தர்வக்கோட்டை, ஆலங்குடி உள்ளிட்ட காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1245 லிட்டர் கள்ளச்சாராய ஊரல்களை பறிமுதல் செய்த போலீசார் அவற்றை தரையில் ஊற்றி அடித்தனர். மேலும் சம்பவத்தில் ஈடுபட்டதாக 10 பேரை கைது செய்துள்ள போலீசார் அவர்களிடமிருந்து 17 லிட்டர் எரிசாராயத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அகரம் தென்சக்தி நகரைச் சேர்ந்தவர் இந்திரஜித். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது பெண்ணிடம் அடிக்கடி செல்போனில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த திமுக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் இந்திரஜித்தை பெல்டால் தாக்கியதுடன் ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பலத்த காயமடைந்த இந்திரஜித் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஜெகதீஸ்வரன் மீது இந்திரஜித்தின் தாயார் அளித்த புகாரின் பேரில் சேலையூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை போஸ் நகரில் உள்ள மின் மயானத்தில் தொடர்ந்து 10 பணியாளர்கள் இரவு பகல் பாராமல் அங்கு வரும் சடலங்களை எரியூட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை எஸ்பி பாலாஜி சரவணன் அவர்களுக்கு பாதுகாப்பு உடைக்கவசம் வழங்கி அவர்களை பாராட்டினார். தொடர்ந்து அவர்களுக்கு அரிசி, காய்கறி, மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே தொடுவாய் கிராமத்தில் சிலர் ஊரல் சாராயம் தயாரிப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் போலீசார் அப்பகுதியில் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது 200 லிட்டர் ஊரல் சாராயம் புதைத்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்து அதனை தரையில் கொட்டி அடித்தனர். அதேபோல் சீர்காழியை அடுத்த மருதம்பள்ளம் கிராமத்தில் காட்டுப்பகுதியில் 300 லிட்டர் ஊரல் சாராயத்தை கண்டுபிடித்து அடித்தனர். இது தொடர்பாக வழித்தலைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த அன்னக்கிளி மற்றும் பாரதி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகா காக்கழனி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட நுகத்தூர் கிராமத்தில் கடந்த 18 ஆண்டுகளாக தண்ணீர் இல்லாமல் தூர்ந்து பயனற்று உள்ள கிணற்றை தூர்வாரி பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடை காலத்தில் வெகு தூரம் சென்று வாகனங்களில் தண்ணீர் எடுத்து வருவதால் உடனடியாக கிணற்றை தூர்வார வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்குடி தனியார் ஆக்ஸிஜன் ஆலையிலிருந்து 3.2 டன் திரவ ஆக்ஸிஜனை ஏற்றுக்கொண்டு சேலம் நோக்கி சென்ற லாரி நாமக்கல் அருகே தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் டயர் வெடித்ததால் பாலத்தில் இருந்து கீழே விழுந்து விபத்திற்குள்ளானது. இந்த சம்பவத்தில் லாரி டிரைவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்.
விபத்தின் காரணமாக லாரியில் இருந்த திரவ ஆக்சிஜன் வெளியேறியது. தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் ஆக்சிஜன் வெளியேறுவதை நிறுத்தினர். விபத்து குறித்து புதுச்சத்திரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மாடசாமி கோவில் தெருவில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. இதன் அருகே உள்ள வட்டாட்சியர் அலுவலக சுவருக்கு பின்புறம் எரிந்த நிலையில் சடலம் ஒன்று கிடப்பதாக அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் சடலத்தை கைப்பற்றிய காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கரூர் மாவட்டம் மாவத்தூர் ஊராட்சியின் அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஊராட்சித் தலைவர் இலவசமாக 250 கிலோ அரிசி, சுமார் 400 கிலோ காய்கறிகள் ஆகியவற்றை வழங்கினார். இதில் கடவுர் ஒன்றியக்குழு உறுப்பினர் பி ராமமூர்த்தி, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கு பிரபாகுமார், ஊராட்சி செயலர் எம் அன்பழகன் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஐயப்பாக்கம் அம்பத்தூர் செல்லும் ரோட்டில் அக்ஷய் என்பவர் துணிக்கடை நடத்தி வருகிறார். ஊரடங்கு காலத்தில் கடை மூடப்பட்டிருந்த நிலையில் அவரது கடைக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அங்கிருந்து சுமார் 3 லட்சம் மதிப்பிலான துணிகளை திருடி சென்றனர். இது தொடர்பான புகாரின் பேரில் துணிக்கடையில் திருடிய சதீஷ், முகேஷ் மற்றும் இரணியன் ஆகியோரை கைது செய்ததுடன் அவர்களிடம் இருந்த துணிகளையும் பறிமுதல் செய்தனர். அரியலூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களில் சாராயம் காய்ச்சிய 16 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 14 பேர் கடந்த 2 நாட்களாக கைது செய்யப்பட்ட நிலையில் இன்று 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 200 லிட்டர் ஊரல் மற்றும் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிகளில் கோவையில் இருந்து ட்ரோன் வரவழைக்கப்பட்டு சோதனை ஓட்டமாக அதன் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. ட்ரோன் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்படும் போது விரைவாக அதிக பரப்பளவில் எளிதாக கிருமிகளை அழிக்க முடியும் என நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சோதனை ஓட்டம் வெற்றி பெற்றுள்ள நிலையில் இன்று முதல் கூடலூரில் அனைத்து பகுதிகளிலும் ட்ரோன் மூலம் கிருமி நாசினி தெளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடியில் போக்குவரத்து காவல்துறைக்கு உதவும் வகையில் நகரின் முக்கிய சாலைகளில் தேனி மாவட்ட ஒன்றிணைந்த பெயிண்டர்கள் நலசங்கம் சார்பாக கொரோனா விழிப்புணர்வு ஓவியம் வரையப்பட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு தேவையான ஆக்சிஜன் தட்டுப்பாடுகளை நீக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் தனது சொந்த நிதியிலிருந்து 25 ஆக்சிஜன் செறிவூட்டி இயந்திரங்களை இலவசமாக வழங்கியுள்ளார். பழனி அரசு மருத்துவமனைக்கு 15 இயந்திரங்களும் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு 10 இயந்திரங்களும் வழங்கப்பட்டது.